அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. குரு பயிற்சி என்ன சார்? அதுக்குள்ளேயாக குரு பயிற்சி வந்துடுத்து. இப்பதானே சாமி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கிட்ட தானே குரு பயிற்சி நடந்தது. உடனடியாக 5 மாதங்களில் திரும்பவும் ஒரு குரு பயிற்சி எப்படி நடக்கும்? ஆமாம் அன்பர்களே, இந்த முறை குரு பயிற்சி இமீடியட்டாக ஒரு 5 மாதங்களில் நடைபெற்று விடுகிறது. என்ன காரணம்? குரு பகவான் கும்பராசியில் இருந்து வருகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் திரும்ப ரிட்டர்னே ஆகலைங்க, பர்மனண்டா அப்படியே மீனராசியிலே தங்கிறார். அப்போ எப்போ இந்த அதிசாரம் நடக்குது, எப்போ குரு பகவான் வந்து இடம் மாறுகிறார் என்று கேட்டால், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு அல்லது 14ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார். ஸோ இது அதிசாரம்னு தான் சொல்லணும். பட் அவர் அதிசாரம்னா வக்ரகதியாகி நிவர்த்தி அடைந்து திரும்பவும் பேக்காக இருக்கிற இடத்துக்கு வரணும். பட் அவர் வராத காரணத்தினாலே, பர்மனண்டாக மீனராசியிலேயே தங்கிவிடுகின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானை பயிற்சி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். சரி, இந்த டிரான்சிட்ல என்னென்ன நடக்க போகுது? ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே மீனராசியில் நேர்கதியில் செயல்படுகின்ற அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் வரையிலும் வக்ரகதி அடைகிறது, திரும்பவும் பின்னோக்கி வர்றார். திரும்பவும் செப்டம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் 2023 செப்டம்பர் வரையிலும் நல்ல பொசிஷனில் மீனராசியில் தங்கி இருக்கிறார். அப்போ ஏப்ரல் 2022 முதல் செப்டம்பர் மாதம் 2023 முடிய ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் மந்த்ஸ் இந்த குரு பகவான் மீனராசியிலே தங்கியிருந்து அருள்பாலிக்க இருக்கின்றார். இந்த டிரான்சிட்டால உங்க ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். ஸோ குரு நல்ல முறையில் இருந்தா தான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ இந்த மீனராசிக்கு போகக்கூடிய குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அன்பா இருந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசியை பொறுத்தவரையில் அடுத்தது யோகம் அதிர்ஷ்டமான ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். விருச்சக ராசி நேயர்கள் படாத பாடுபட்டிருப்பாங்க, நிறைய ஃபைட் பண்ணியிருப்பாங்க லைஃப்பில். ஃபைட்டிங் ஃபைட், வெறும் ஃபைட் சீன்ஸ் தான், அங்கே ரொமான்டிக்கோ டூயட்டுக்கோ சான்ஸே வந்திருக்காது. ஸோ லாஸ்ட் ஒரு 8 டு 10 இயர்ஸாகவே இந்த விருச்சக ராசி அன்பர்கள் ரொம்ப டஃபான ஒரு பீரியடில் லைஃபை வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இன்று முதல் விருச்சக ராசி அன்பர்களே, இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல காலம் பிறக்குது. பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னாக்கா இனிமே தான் உங்களுக்கு ஆரம்பம் விருச்சக ராசி அன்பர்களே. அதுக்கு பிள்ளையார் துளி போடுகின்ற விதமாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த குருவுடைய திரிகோண தொடர். நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி தான் விருச்சக ராசிக்கு உங்க தலையெழுத்தை மாற்ற போகுது. உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைதி, இவன் கஷ்டம்தான்டா படணும், இவெல்லாம் எங்கடா முன்னுக்கு வரப்போறான், இவெல்லாம் எப்பரா டெவலப் ஆக போறான் அப்படின்னு உங்க சொந்தங்களோ பந்தங்களோ அல்லது வந்து நண்பர்களோ அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது உங்களுடைய மாமனார் மாமியார் வீட்லேயோ இல்லை மனைவியோ எனி ஒன் யாராக இருந்தாலும் சொசைட்டியில உங்க கூட பழகக்கூடியவர்கள், இவெல்லாம் எங்கடா இம்ப்ரூவ் ஆக போறான், அவன் முடிஞ்சது அவனுக்கு அதை அப்படின்னு முடிவு பண்ண விருச்சக ராசி அன்பர்கள் எல்லாம் சொன்னவங்க எல்லாம் வியக்கின்ற வகையில், அப்படி சொன்னவங்களை எல்லாம் திரும்ப பார்க்கின்ற வகையில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது விருச்சக ராசி அன்பர்களே. அந்த மாற்றத்தின் தொடக்கம் இந்த குரு பெயர்ச்சி. ஓகேவா? ஸோ அதிர்ஷ்டசாலிகள் விருச்சக ராசி அன்பர்கள், இந்த குரு பெயர்ச்சி தான் உங்களுடைய மறு வாழ்க்கை, மறு ஜென்மம் அப்படி வச்சுக்கோங்களேன். நீங்கள் 200 வாட்டி பிறந்து வர்றீங்க, அப்போ அந்த அளவுக்கு ஒரு
பிறந்த குழந்தை ஃப்ரெஷ்ஷான லைஃபை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. மறு வாழ்க்கையை ஒரு ரீஸ்டார்ட், லைஃபை வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ண போகிறீங்க விருச்சக ராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சிறப்பு. சாமி, நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப மன ஆறுதலாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பினஸாக இருக்குது. பட் சாமி, நான் இது பிறகு நீங்கள் சொன்னதே கரெக்டு, நான் இந்த மாதிரி ஒரு நீட்டில் இருக்கேன், இது எனக்கு சப்போர்ட் பண்ணுமா, இது நடக்குமா, என் கம்பெனி எனக்கு ரன் ஆகுமா, என் ஃபேக்ட்ரி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டேன், மிஷினரி எல்லாமே வாங்கிட்டேன், போட்டு வச்சுருக்கேன், அங்கே நான் டெவலப் பண்ண முடியுமா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, கொடுத்த பணம் திரும்புமா, மனைவி வருவாங்களா, கணவன் வருவாங்களா. ஸோ இந்த மாதிரி மோர் தென் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸோ இது எனக்கு நடக்குமா, விருச்சிக ராசிக்கு நல்லது நடக்குது அல்ல, நோ டவுட். பட் அது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நடக்குமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ இந்த குருவானவர் உங்களுக்கு அபரிமிதமான சப்போர்ட் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய கடன் சுமைகள், கடன் பெரிய வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போன விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காங்க. அவங்களெல்லாம் சின்ன சின்ன பிராயச்சித்தங்கள், சின்ன சின்ன ரெமெடி எடுத்து கொடுத்து ஏதோ கட்டி காப்பாற்றி இருக்க வச்சுருக்கோம். அவர்களுக்கெல்லாம் இனிமே ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் அமைய போகுது. இந்த குருவானவர் எங்கே பார்க்குறாருங்க, உங்கள் ராசிக்கு 9வது வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தை பார்க்கிறார். அப்போ 5-9 குரு வருகிறார் என்று சொன்னால் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டை இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ என்ன நற்பா பாக்கியங்கள், நல்ல சுப பாக்கியங்கள் எதெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் நன்மைகள் இருக்கோ அதையெல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். நல்லது நடக்க போகுது. உங்கள் லைஃப்பில் உங்களுடைய பர்த் சார்ட்டில் என்னெல்லாம் பாக்கியங்கள் உங்களுக்கு தலையெழுத்தில் எழுதி போட்டிருக்கோ அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இனிமே தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. சாரி, எப்போ பார்த்தாலும் விருச்சிக ராசி நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே நடக்கலை. அந்த ஒன்றுமே நடக்கலை என்ற விருச்சிக ராசினுள்ள இனிமே நல்லது நடக்கும், அது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய லாபஸ்தானம், ப்ராஃபிட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை, 11th ஹவுஸை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த லாபங்கள் அதிகரிக்கும். அங்கேயும் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு விருச்சிக ராசி நேயர்களே. அப்போ ஒரு பக்கம் பாக்கியம், இன்னொரு பக்கம் லாபம், இன்னொரு பக்கம் ஜென்மம். அதே சமயத்தில் பஞ்சமஸ்தானத்தில் குரு. அப்போ 1, 5, 7, 9 என்ற எல்லா சுபஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்த்து தொழில், வருமானம், கடன் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், எதிரிகள், சத்துருக்களுடைய தொந்தரவுகள், ஆரோக்கிய குறைவு, கல்வி, வேலை வாய்ப்பு, இடமாற்றங்கள், வேலையில் மாற்றங்கள், பதவி உயர்வு, பட்டம், அந்தஸ்து, பேர் புகழ், வருமானம், கணவன் மனைவி, பேரண்ட்டுங்கிற அந்த அந்தஸ்து, குடும்ப கௌரவம், இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கோ, எதுலெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த பாதிப்புகளிலிருந்து விடுவித்து நான் சொன்ன அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியை தருகிறார் இந்த குரு பகவான் விருச்சிக ராசி நேயர்களே. அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே போல் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டு ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ரஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சோமம், சுதர்சனோமம், ஸோ எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சுவாமி திருக்கல்யாண வைபவங்கள் இவையெல்லாம் மிகவும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு